தலைவர் கே.ஆர். அவர்களை பேச அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குநர்களுக்கெல்லாம், இயக்குநர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்களே, மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.வி. ஐயா அவர்களே, நடிகர்களுக்கெல்லாம் நடிகர் உலக நாயகன் என் இனிய நண்பர் கமல்ஹாசன் அவர்களே, பெப்சி தலைவர் அமீர் அவர்களே, இயக்குநர் சங்க தலைவர் விக்ரமன் அவர்களே, மற்றும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்களே, வருகை தந்திருக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைத்தாலே இனிக்கும் இந்த தலைப்பு வந்து சினிமா உலகம் இருக்கிறவர்களையும் எங்களால் மறக்க முடியாது. காரணம், பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய எந்த படமாக இருந்தாலும் அவர் முதல் முக்கியத்துவம் தலைப்புக்கு கொடுக்கிறது. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான எளிமையான ஒரு தலைப்பு செலக்ட் பண்ணுவார். அவருடைய எல்லா படங்களுமே பிரபலமான படங்கள். உண்மையில அந்த மேடை வந்து நாங்கள் தலைவர் பதவி பொறுப்பேற்ற பிறகு இப்படி ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். இதை பெரிய சந்தர்ப்பமா எங்களுக்கு கிடைத்தது வந்து வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா நாங்கள் கருதுகிறோம். நினைத்தாலே இணைக்கும் வந்து கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கமல்ஹாசன் சார் பார்க்கும்போது அவருக்கு வயசே 34 இருக்குமான்னு சொல்ற அளவுக்கு ஆச்சரியமான விஷயம். இப்போ அந்த இளமை எப்படி மெயின்டைன் பண்றாரு? இது வந்து முதல் முதலாக நடிகர்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும் சொல்லி சொன்னவர் வந்து புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள். அதை விளம்பரப்படுத்தாமல் கடைபிடிக்கிறவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன். அது சுயநலம் பாராமல் தயவு செய்து இந்த மேடையில கமல்ஹாசன் அவர்களுடைய இளமைக்கான ரகசியத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நினைத்தால இணைக்கும் படம் திரும்ப வெளியிடுவது வந்து நிச்சயமா தமிழ் கலை உலகத்திலே வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஆக அந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும். முக்கியமாக உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் இணைந்து நடித்த இந்த படமும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ண இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இவங்க இணைந்து நடித்த படங்கள். அதன் பிறகு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் என்னுடைய நண்பர் ஒரு நாள் கூறும்போது இருவரும் அவருக்கு ஒரு படத்திற்கு கால் ஷீட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு படத்துல ரெண்டுமே இணைந்து நடிக்கிற மாதிரி ஒரு கால் ஷீட். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பஞ்சு அவர்களுக்கு போன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ரெண்டு பேர் உங்களுக்கு ஒன்னா கால் ஷீட் கொடுத்து ஒரு படம் பண்றதை விட நாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா படம் பண்ணித்தரோம் சொல்லி தயாரிப்பாளரை காப்பாத்துறன்ற ஒரு எண்ணத்துல ரெண்டு பேர் இணையறதை விட தனித்தனியா பண்ணும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சொல்லி பண்ண படம் தான் கல்யாண ராமனும் 6 லிருந்து 60 வரை. சோ இந்த யோசனை சொன்னதும் கமல்ஹாசன் சொல்லும் போது உண்மையிலேயே தயாரிப்பாளர்களை வந்து நலன் காக்கிறதுக்காக எப்படி ஒரு நடிகர் வந்து யோசனை சொல்லியிருக்கணும் போது அவருக்கு பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். சோ இந்த பேச வாய்ப்பு அளித்ததுக்காக வார்னர் பிரதர்ஸுக்கு பிறகு பிரபலமானவர்கள் இந்த ராஜ டிவி பிரதர்ஸ். சோ அவங்க இந்த வாய்ப்பு எங்களுக்கு அளித்ததுக்காக அவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.